ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் காதல் மனசு, இது உங்கள் கெவின்ராஜாங்கம். இப்படி ஏமாத்திட்டு போனவங்களுக்கு வலிக்காதா? ஏமாந்து விட்ட எல்லோரும் கேட்குற ஒரு கேள்வி. கண்டிப்பாக வலிக்கும். யாருக்கு? உங்களுக்கு. அதை பற்றி பேசலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கீழே பாருங்கள், அந்த ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு ஒரு வேர்டு இருக்குல்ல, ஒரு வார்த்தை, ஒரு லெட்டர் இருக்குல்ல, அதை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் பாருங்கள், ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இதை ரெண்டையும் நீங்கள் செய்கிறதுனால என்ன நன்மை அப்படின்னா, நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வரும். நீங்கள் எதையுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்படி ஏமாற்றிட்டு போனவங்களுக்கு வலிக்காதா? எப்படி வலிக்கும்? அவங்க தான் இப்படி ஏமாற்றிட்டு போயிட்டாங்களே. வலிக்காது, ஏமாந்தவங்களுக்கு தான் வலிக்கும். நீங்கள் வச்சுருக்கீங்க, இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்கள் பேக்கில் ஒரு 10,000 ரூபாய் பணம் இருக்குது. நான் உங்ககிட்ட வரேன், சந்தோஷமாக பேசுகிறேன், உங்களை நம்ப வைக்கிறேன், ஃப்ரெண்டாக என்னை ஏற்றுக்குங்கன்னு சொல்கிறேன். அப்படியே பேசி பேசி உங்கள் மனசை மயக்கி என் பக்கம் கொண்டு வரேன். என்ன மாதிரி உண்மையான ஒருத்தன் இல்லை அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் நம்புகிறீங்க. இப்போ பசிக்குதுன்னு சொல்கிறேன், எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறீங்க. அதே மாதிரி போகிறோம், இன்னும் வழியில் எதென்னலாம் இருக்கோ அதெல்லாம் வாங்கி சாப்பிட்றோம். கூடவே எனக்கு இது தேவை இருக்குது, எனக்கு இவ்வளோ பணம் தேவைப்படுது, ஆனால் ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு. உடனே உங்கள் இலகின மனசு, நீங்கள் என் மேலே வச்ச ஒரு நம்பிக்கை, எங்கிட்ட 10,000 ரூபாய் இருக்குது, இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுக்குறீங்க. நான் வாங்கிக்கிட்டு சரிங்க, நான் அப்புறமா கொடுக்குறேன் அப்படின்ட்டு போயிடுறேன். போனதுக்கப்புறம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன், எந்த காண்டாக்டுமே இல்லை. உங்கள் பணத்தை நான் திருப்பி தருவதற்கான வாய்ப்பே இல்லை. நீங்களும் என்ன அந்த பணத்தை கேட்குறதுக்கான ஒரு தொடர்பே இல்லை, கனெக்ஷனே இல்லை. என்ன பண்ணுவீங்க? இப்போ நீங்கள் ஏமாந்துட்டீங்க. நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க தானே? நீங்கள் தானே அழணும், ஏன்னா உங்கள் பணம் தானே பறி போயிருக்கு, உங்கள் பணத்தை தானே கொடுத்துருக்கீங்க. நான் இப்படி ஃபீல் பண்ணுவேன்? நான் அழுவேனா உட்காந்து? எனக்கு பணம் கிடச்சிருக்கு, நான் சந்தோஷமாக செலவு பண்ணுவேன் தானே, நினச்சதை வாங்கி சாப்பிடுவேன், நினச்ச ட்ரெஸ் எடுத்து போட்டுக்குவேன், இல்லை அந்த பணத்தை வேறு மாதிரி நான் செலவு பண்ணுவேன், சந்தோஷமாக இருப்பேன், ஜாலியாக இருப்பேன். எனக்கு எப்படி வலிக்கும் அது? நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன்? நீங்கள் தானே ஃபீல் பண்ணணும், ஏன்னா பணம் உங்களோடது, உங்கள் பணத்தை தான் நான் ஏமாற்றி வாங்கிட்டு போயிருக்கேன். இதே நிலைமை தான் இப்படி ஏமாற்றிட்டு போனவங்களுக்கு வலிக்காதா அப்படின்னு கேட்குறீங்கல்ல, வலிக்கவே வலிக்காது. ஏமாத்திட்டு போனவங்க அடுத்தவங்களோட போய் சந்தோஷமாக தான் இருப்பாங்க. ஏமாந்த நீங்கள் தான் அவங்கள நினச்சி வேதனைப்படுவீங்க. ஸோ யாரையும் நம்பக்கூடாது, யாருக்காகவும் எதையும் விட்டு கொடுக்கக்கூடாது. யாருக்காக எதையும் அப்படியே தூக்கி கொடுத்துட்டிங்கல்ல உங்களுக்காக, யாரோ ஒருத்தருக்காக, அப்போது நம்ம தான் அதை அனுபவிக்கணும் அந்த வலியை. அவங்க சந்தோஷம் வந்தாங்க, யூஸ் பண்ணாங்க, சந்தோஷப்பட்டுக்கிட்டாங்க, இப்போ போயிட்டாங்க, மீண்டும் இதே சந்தோஷம், இதே அனுபவம், இதே ஹாப்பினஸ் அங்கேயும் இருக்கும், போகிற இடத்துல, புதுசாக போகிற இடத்துல. ஆனால் வலி நமக்கு தான் இருக்கும். இப்படி ஏமாத்திட்டு போகிறவங்களுக்கு வலிக்காதா அப்படின்னு கேட்குறீங்கள? கண்டிப்பாக வலிக்காது. வலி அத்தனையும் உங்களை சாரும், ஏமாற்றங்கள் அத்தனையும் உங்களுக்கு தான். ஸோ உண்மைகளை புரிஞ்சுக்கிட்டு அடுத்தவங்கக்கிட்ட ஏமாறாமல் கொஞ்சமாவது நம்மளுடைய அறிவை பயன்படுத்தி ஸ்திரமாக திறமையாக இருக்கிறதுக்கான முயற்சியை மேற்கொள்ளுங்க. லைஃப்பில் நம்மளை அது கொஞ்சம் சந்தோஷமாக வைக்கும், நிம்மதி கெடாமல் பார்த்துக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேவைப்படும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோக்கள் தொடர்ந்து வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.